குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நாம் பார்க்கிறது வந்து க்வெஸ்சன் நம்பர் எக்ஸாம்பிள் 4.9 டுவெல்த் பிசினஸ் மேத்ஸ்ல இல் கம்பேர்ட் ஸ்டாண்ட்வை டிஎஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் சோஃபார் பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற க்வெஸ்சன்ல வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னால கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து செப்பரேட் பண்ணி போடணும். அப்போ இந்த மாதிரி சால்வ் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், இதை அந்த சைடு நம்ம கொண்டு போகணும். தட்ஃபோர் சீக்கன் ஃபயர் டேன் வை நம்ம கொஸ்டின்ல பார்த்ததுமே நமக்கு இந்த எக்ஸும் ஒய்யும் கலந்து இருக்கும், மிக்ஸ் ஆகி இருக்கும். எக்ஸும் ஒய்யும் நமக்கு கலந்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்தனே வேறு செப்பரபிள் மெத்தட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த சைடு கொண்டு போன என்ன ஆகும், மைனஸ் சீக்கன் ஃபயர் வை டேன் எக்ஸ் தென் டி ஒய். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் தென் ஒய் எல்லாம் ஒரு சைடு நம்ம கொண்டு வரணும். அப்போ இதை வந்து அது இன்னொன்று சொல்லிட்டு டிஎக்ஸ் கண்டிப்பாக நமக்கு நியூமரேட்டரில் இருக்கணும். இந்த டிஎக்ஸ் தென் டிஒய் இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்கணும். தட் மீன்ஸ் தொகுதியில் அமையணும், கீழே பகுதியில் வர்ற மாதிரி கொண்டு வராங்க தொகுதியில் இருக்கணும். அப்போ இங்கே டிஎக்ஸ் டிஒய் போட்டோம், இந்த சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்படியே போடு, தென் இங்கே இருக்கிற டேன் எக்ஸை எங்கே கொண்டு வரலாம், இங்கே கீழே கொண்டு வரணும். ஏன்னா இந்த சைடு வரப்போ எங்கே வரும், இட் வில் கம் டு த டினாமினேட்டர். தென் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே என்ன இருக்கு, சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்கு, இங்கே இருக்கிற டேன் ஒய்யை அப்படியே கீழே கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் டேன் ஒய், இது செகண்ட் ஸ்டெப். திஸ் இஸ் ஸ்டெப் ஒன், ஸ்டெப் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஸ்டெப் டூ. தென் ஸ்டெப் த்ரீங்கிறது என்னன்னா இந்த இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஸ்டெப் டூல வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் நம்ம தனித்தனியா பிரிச்சுட்டோம், எக்ஸை தனியாகவோ ஒய்யை தனியாகவோ பிரிச்சுட்டோம். ஸ்டெப் த்ரீல என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ண போறோம், டேக்கிங் இன்டெகிரல் ஆன் போத் சைட் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தென் டான் எக்ஸ் dx equal to integral secant square y then tan y dy. இப்போ ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்ம் இருக்கு அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் f ஆஃப் x பை f ஆஃப் x dx equal to log ஆஃப் f ஆஃப் x. இதுதான் வந்து ஃபார்ம்லா, இந்த ஃபார்ம் தான் லாஸ்ட் கிளாஸ் கூட நம்ம பார்த்தோம். இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணினா சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு மேலே கிடைக்குது, இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஒய் மேலே இருக்கு. ஸோ இமீடியட்டாக எப்படி எழுதுனா லாக் ஆஃப் இந்த டேனஸ் எடுத்து அப்படியே இந்த ப்ராக்கெட்டில் எழுது, இது எழுதிக்க கூடாது, இந்த கீழே இருக்கு இல்லையா இதுதான் நம்ம எடுத்துக்கணும். லாக் ஆஃப் டினாமினேட்டர் எப்படி சொல்லணும் அப்படின்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஈக்குவல் டு இந்த இடத்துல இங்க ஒரு மைனஸ் இருக்கு அதை வந்து மறக்காம எழுதணும். தென் log of tan y ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் பிளஸ் அப்படின்னு போடக்கூடாது, இங்கே லாக் இங்கே லாக் போடுறப்போ யூஸ் இட் ரைட் இந்த log t. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வரும், அப்போ இங்கே என்ன ஆகும், log tan x then plus log tan y equal to log t and this is of the form log m plus log n. log m plus log n equal to log mn. So, இந்த வடிவத்தில் நம்ம இப்போ எழுத போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம், log tan x then into tan y equal to log c. இந்த log log என்ன எழுதும், cancel. இங்கே வந்து நம்ம cancel பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் cancel. ஸோ நீங்கள் எனக்கு என்ன இருக்கு, டேன் எக்ஸ் தென் டேன் ஒய் ஈக்குவல் டு டேன் சி. ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எக்ஸாம்பிள் 4.10 திஸ் இஸ் 4.10. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸான், நான் போன சம்பந்த இந்த ஈக்குவல் டு ஜீரோ போட மறந்துட்டேன். ஸோ ப்ரீவியஸாக செஞ்ச சம்பந்த இந்த ஈக்குவல் டு ஜீரோ போடணும், அப்படி போடாத இந்த டேர்ம் வந்து அடுத்தது நம்ம எடுத்துக்கோங்க. நம்ம வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்,
இங்கே YVX minus SDY இதனமா அஞ்சு சேர்ந்து கொண்டு போய்க்கலாம். இதுல மூணு டேர்ம் இருக்கு, சோஃபா நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த பிளஸ் டூ அஞ்சு சேர்ந்து கொண்டு போய் மைனஸ் டூ அப்படியே போட்டோம். பட் இதுல வந்து மூணு டேர்ம் இருக்கு, அப்ப இந்த ரெண்டையும் அப்படியே வச்சு இதை வந்து அஞ்சு சேர்ந்து கொண்டு போனா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் தென் இ பவர் இந்த இடத்துல என்ன இருக்கும் எக்ஸ் டூ இந்த இடத்துல டி எக்ஸ். இங்க YDX மைனஸ் XDY இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், D ஆஃப் X பை Y ஈக்குவல் டு கீழே என்ன வரணும் Y ஸ்கொயர் தென் இங்க அப்படியே எழுதிக்கலாம் இல்லையா. இப்ப இதை டிஃபரன்சியேட் பண்ணுவோம், மைனஸ் போட்டுட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இதை வந்து டிஃபரன்சியேட் பண்ணுவோம் இல்லையா. இங்க YDX மைனஸ் XDY பை இதுல டினாமினேட்டர் என்ன இருக்கு Y ஸ்கொயர் இருக்கு இல்லையா. கொஸ்டின் என்ன கரெக்டா இருக்குன்னா யோசிச்சு பாத்தீங்க சத்யா கொஸ்டின் வந்து ராங்க எழுதியிருக்காங்க, அதனால தேர்ந்தது Y ஸ்கொயர் டேர்ம் வேணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இதுல வந்து இந்த Y ஸ்கொயர் நான் விட்டுட்டேன், என்ன இதுல சம் போட முடியாது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் Y ஸ்கொயர் டி எக்ஸ் டிசி U by V method. U by V method வந்து நமக்கு இது வந்து தெரியும். அப்போ இந்த Y ஸ்கொயர் அடுத்த ஸ்டெப்ல எழுதணும் மைனஸ் எக்ஸ்டிவை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான், கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல Y ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் க்யூப் டி எக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே கம்பேர் பண்ணிப்பாரு, இங்கே வந்து U by V method அப்ளை பண்ண முடியும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய், டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் தான் இந்த இடத்துல மேலே வந்து இருக்கு. அப்புறம் ஈக்குவல் டு இங்கே த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் க்யூ டி எக்ஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த ஸ்டெப் என்ன டேக்கிங் இன்டெகிரேஷன் ஆஃப் போத் சைட் ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ நாம் இன்டெகிரேட் டி இந்த இடத்துல எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்சியேட் என்ன பண்ண என்ன வரும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி சி. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இதை இந்த மாதிரி எழுதிட்டோம், த்ரீ இந்த த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடின்னு எழுதிட்டு இங்கே இ பவர் எக்ஸ் க்யூப் பதிலாக என்ன எழுதலாம் டி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ இது வந்து இ பவர் டி இங்கே டிடின்னு எழுதிக்கோ இங்கே டி ஆஃப் எக்ஸ் பை ஒய். நவ் என்ன பண்ணிக்கலாம் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ இன்டெகிரல் ஆஃப் டி எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் இ பவர் டி டி டி. இப்போ இங்கே இருக்கிறத யூ கேன் ரைட் இன் திஸ் ஃபார்ம், இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்டெகிரல் எடுக்கிறோம். இது எப்பவுமே இது ரிவர்ஸ் ப்ராசஸ், இன்டகிரேஷன் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். அப்போ இது கேன்சல் ஆகிடும். ஏன் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் இதனுடைய இது வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் ஒன் பை இதனுடைய ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல் ஒன் பை எக்ஸ் இது இது கேன்சல் பண்ணோம் இல்லையா. ஸோ இன்ஜிஸ் வே இன்டகிரேஷன் இஸ் த டிஃபரன்சியேஷன் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். அப்போ ரிவர்ஸ் அப்படிங்கிறப்ப இட் வில் பி கெட்டிங் கேன்சல். இங்கே இ பவர் டிக்கு என்ன இருக்குன்னா இ பவர் டி தென் அந்த பிளஸ் டி அப்படிங்கிறது எழுதிட்டு எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இ பவர் டி நம்ம என்ன வச்சுட்டோம் எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல பிளஸ் டி ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் கரெக்டு புக்கில் வந்து இது லாஸ்ட்ல வந்து இங்கே வந்தது இருக்கு. ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் பை ஒய் மைனஸ் இ பவர் எக்ஸ் க்யூ ஈக்குவல் டு ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் தேங்க்யூ.